இயல்பு நிலைக்கு திரும்பியது திமுக ஆட்சி மீண்டும் வணக்கம் முக்கியமாக காமராஜர் பிறந்த தினத்தை முன்னிட்டு நான் ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தேன் இங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு சின்ன தவறு நிகழ்ந்துள்ளது தவறு கண்டிப்பாக நம்ம அதை தவறுன்னு சொல்லும்போது நம்ம அதை ஏற்றுக்கணும் அந்த தவறுக்காக முதலில் நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ன தவறு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம காமராஜர் நாகர்கோவில் பாராளுமன்ற இடைத்தேர்தலில் போட்டிக்கிட்டார் அப்படின்னு சொல்லி அறுபத்தி ஏழில் போட்டிக்கிட்டார்னு நம்ம சொல்லியிருப்போம் அதில் காமராஜரை எதிர்த்து திமுக தரப்பில் களம் இறக்கப்பட்டவர் டாக்டர் மோசஸ்னு சொல்லியிருப்பார் அது தவறு டாக்டர் மத்தியாஸ் அதுதான் சரி அதனால் இந்த தவறான இந்த தகவலை வந்து மத்தியாஸுக்கு பதிலாக டாக்டர் மோசஸ்ன்னு நான் பயன்படுத்தினது தப்பு தானே அதெல்லாம் ஏற்றுக்கணும்ல இதை வந்து நாகர்கோவில் சேர்ந்த ஒரு ஐயா வந்து அதை சுட்டி காட்டினாங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அவருக்கும் என்னுடைய நன்றி என்னுடைய தவற தவறை நான் திருத்திக் கொள்கிறேன் தவறுக்கு மன்னிக்கும் சரி இப்போ விஷயத்துக்கு போவோம் என்ன அப்படின்னா அதாவது திமுக ஆட்சி வந்த பிறகு நூறு நாள் வந்து அவங்க ஒரு இது கொடுத்துருந்தாங்க நூறு நாளைக்கு பிறகு வேறு சில இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிலாம் ஒரு எதிர்பார்ப்போடு போயிட்டு இருந்து கிட்டத்தட்ட எண்பது நாளாக நிறைவு செய்துட்டாங்க ஆனால் நூறு நாளைக்குன்னு அவங்க சொன்னது நமக்கு எப்படி புரிஞ்சுதுன்னு தெரியல ஆனால் உண்மையிலே என்னென்னா நூறு நாள் வரைக்கும் நீங்கள் இந்த வாலுகள் எல்லாம் மடக்கி வச்சுட்டு அடக்கி ஒடக்கி இருங்க திமுக காரங்க எந்த அடவடியும் பண்ணாதுங்க மணல் கடத்தல் அது இதெல்லாம் செய்யாதுங்க அதுக்கு பிறகு நம்ம வந்து வழக்கம் போல் நம்முடைய மாமூல் திமுக ஆட்சியை நம்ம நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சிம்பாலிக்காக சொன்னாங்களாங்கிறது எனக்கு தெரியல கிட்டத்தட்ட அதை மாதிரி தான் இருக்குது இது நிலவரம் என்ன அப்படின்னா இப்போ வந்து திமுகவினுடைய மாமூல் ஆட்சின்னு ஒன்று இருக்கும் பார்த்திங்களா இயல்பு நிலைக்கு திரும்பியது திமுக ஆட்சி அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தாங்க சந்தமும் சந்த சம்பவத்தை நம்ம எடுத்துக்க முடியும் கொஞ்சம் வேதனையான விஷயம் திருச்சியில் மணப்பாறை இருக்குது பார்த்தீங்களா அதில் முத்தப்படையான்பட்டினி ஒரு கிராமம் இருக்குது அந்த பகுதியில் வந்து மணல் கடத்துறதாக தகவல் வந்திருக்கு யாருக்கு அப்படின்னா பெல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் வந்திருக்கு அங்கேருந்து இன்ஸ்பெக்டர் பன்னீர்செல்வம் செல்வம் அங்குடைய தலைமையில் ஒரு போலீஸ் படையோடு போய் இது வந்து நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு மேலே போய் ரைடு போயிருக்கார் அங்கே போகும்போது முத்தப்படையான்பட்டி பகுதியில் அங்கே வந்து ஒரு ஜேசிபி ரெண்டு டிப்பர் லாரியில் மணல் கடத்திட்டு இருக்காங்க இதை வந்து அவர் பிடிச்சிட்டார் பிடிச்சி என்ன பண்ணிட்டார்னால் இந்த ரெண்டு டிப்பர் லாரி அப்புறம் இந்த ஜேசிபி எந்திரம் அதில் இருந்த மூணு டிரைவர் எல்லாத்தையும் கொண்டு அது வந்து அந்த மணப்பாறை போலீஸ் லிமிட்டில் வர்றதுனால மணப்பாறை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டார் அந்த மூணு காவல் அந்த டிரைவர்களையும் மணப்பாறை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுட்டாங்க கைது பண்ணி வச்சுட்டாங்க அந்த டிப்பர் லாரி ரெண்டு அப்புறம் வந்து அந்த ஜேசிபி எந்திரம் இதெல்லாம் வந்து ஒன்றிய அலுவலகத்தில் கொண்டு விட்டுட்டாங்க இதை பாதுகாப்பாக விட்டு வச்சுட்டாங்க இது வந்து சீஸ் பண்ணி பண்ணியப்போ அடுத்து கோர்ட்டில் கொண்டு போய் சரண்டர் பண்ணணும் இது எல்லாத்தையும் இந்த நேரத்தில் இப்போ என்னென்னா உடனடியாக அங்கே பெரிய மிரட்டல் உருட்டல் இதெல்லாம் வருது வந்தோடனே எங்கேருந்து வருதுன்னா இது ஏன் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய சாமி அவருக்கு சொந்தமானது இதெல்லாம் அந்த ஆரோக்கியசாமி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணப்பாறை கிழக்கு ஒன்றிய திமுக பொறுப்பாளர் மிகப்பெரிய கோடீஸ்வரன் எப்படி சம்பாதிச்சாருங்க இந்த செய்தியிலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ இவர் வந்து என்ன பண்ணார் இவர் வந்து தே நம்ம இது நேரு இருக்கார் பார்த்தீங்களா அமைச்சர் இவருக்கு தொடர்பில் இருக்கிறதா சொல்கிறாங்க இவருக்கு நெருக்கமானவர்னு சொல்கிறாங்க அதனால மேலேருந்து பயங்கரமான அழுத்தங்கள் வந்து போலீஸ் நிலையத்தில் கதறி போலீஸ்காரங்க அன்பழகன் இன்ஸ்பெக்டர் அவர் அங்கே அந்த மணப்பாறை போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த இன்ஸ்பெக்டர் பேர் அன்பழகன் அவர் உடனே இவங்களை இவங்களெல்லாம் விட்டுறார் விட சொல்லி உத்தரவு வேறு என்ன செய்ய முடியும் விட்டுட்டாங்க எதை மூணு ரெண்டு டிப்பர் லாரியும் விட்டுட்டாங்க மூணு ட்ரைவரை விட்டுட்டாங்க இந்த மூணு பேரும் போய் அந்த ரெண்டு டிப்பர் லாரி ஒரு ஜேசிபி எந்திரத்தையும் தூக்கிட்டு ஆயா போயிட்டாங்க இது போன உடனே என்ன ஆகி போச்சு இந்த செய்தி வந்து பட்டி தொட்டி எல்லாம் காட்டு தீ மாதிரி பரவிட்டு ஏன்னா போலீஸ்காரங்க எதுவுமே நடவடிக்கை எடுக்க முடியல எடுத்தாச்சு கண்டுபிடிச்சாச்சு குற்றவாளியை ஊர் நிரூபிச்சாச்சு தூக்கிட்டு வந்தாச்சு எல்லாம் அப்படியே கையும் கலவா பிடிச்சி கொண்டு விட்டாச்சு இப்போ வந்து திமுக அரசாங்கம் வந்து விடுன்னு சொல்லுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அமைச்சர் இருந்து அழுத்தம் வந்ததாக சொல்கிறாங்க அவங்க அதான் செய்வாங்க விளக்கமாக உடனே இப்போ மூணு பேர்த்தையும் விட்டாங்க இந்த செய்தி சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகி பெரிய பிரச்சனையான உடனே இப்போ வந்து இது மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துட்டு அதுதான் இல்லை பிரச்சனை அது யாருக்கும் தெரியாமல் போனால் பிரச்சனை இல்லை மக்கள் மத்தியில் போயிட்டு பெரிய அளவில் இப்போ டிஜிபி லெவலில் அழுத்தம் வருது அவரு உடனே சம்பிரதாயத்துக்கு என்னமோ எதாவது நடவடிக்கை எடுத்தாங்க நேராக அங்கேருந்து என்னமோ மணப்பாறை டிஎஸ்பிக்கு உத்தரவு போட்டார் பிருந்தா அந்த அம்மா பேரு பிருந்தா இவங்ககிட்ட சொல்றாரு இவங்களும் மணப்பாறையில் தான் இருக்காங்க அன்பழகன் இன்ஸ்பெக்டரும் மணப்பாறையில் தான் இருக்கார் அந்த ஆரோக்கியசாமி இந்த மாதிரி போலீஸுக்காரங்களை மிரட்டி அவங்க அந்த இது கட்சி திமுக அமைச்சர் லெவலில் இருந்தெல்லாம் வந்து அழுத்தம் வந்து இவங்க விடுங்கன்னு சொல்லி சொன்னதுனால இவங்கெல்லாம் விட்டது எல்லா கதையும் அந்த பிருந்தா மேடத்துக்கு தெரியும் இப்போ அவங்க என்ன செய்ய முடியும் அவங்களுடைய கையில் எதுவுமே இல்லை எல்லாமே எல்லை மீறி போயிட்டு இருக்குது இப்போ அவங்களுக்கு டி டிஜிபி இருந்து இந்த மாதிரி ஒரு உத்தரவு வந்தோன்னா வேறு வழி இல்லாமல் இப்போது அந்த அன்பழகன்ட்ட கூப்பிட்டு பேசி டிஸ்கஸ் பண்ணி அவங்க என்ன செய்கிறாங்க ஃபோன் மூலமாக வந்து ஆரோக்கிய சாமியாக தொடர்பு கொண்டு இந்த மாதிரி டிஜிபி லெவல்ல இருந்து பெரிய அளவில் அழுத்தம் வருது அதனால நீங்கள் அவங்கள திருப்பி எங்கிட்ட ஒப்படைச்சுடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீங்கள் பார்த்துடுங்க யாரையும் ஒப்படைக்க முடியாது எந்த வண்டியும் திருப்பி நாங்கள் அங்கே கொண்டு சரண்டர்லாம் பண்ண முடியாது போய்ட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டார் உடனே இவங்க வந்து பழையபடியும் பேசுகிறாங்க ஒன்றும் அதுக்கு ஒன்றும் மசியில் அவர் சரி வேறு வழி இல்லாமல் இவங்க யார் டிஎஸ்பி பிருந்தா அப்புறம் அன்பழகன் இன்ஸ்பெக்டர் இவங்கள் கூட போலீஸ் படையோட போகிறாங்க எங்கே போகிறாங்க கைது பண்ணுறதுக்குன்னு நினச்சிடறாங்க அப்படிலாம் காரியம் நடக்காதுங்க நேரே போய் அந்த ஆரோக்கியசாமியினுடைய வீட்டுக்கு போகிறாங்க அவருக்கு கையில் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி எப்படி ஆகுது அவரை வந்து இதில் வந்து ஒத்துக்க வச்சு நம்ம இதை ஃபைலை க்ளோஸ் பண்ண கேஸை க்ளோஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு அங்கே போகிறாங்க அங்கே போய் நாலு மணிக்கு போனவங்க ராத்திரி எட்டு மணி வரைக்கும் அங்கே பள்ளிக்கடையாக கிடந்து பேசுகிறாங்க மனுஷன் விட்டே கொடுக்கல எதுவுமே பண்ண முடியாதுங்க யாரையும் சான்று பண்ண முடியாதுங்கிறது ஒத்த காலையில் அவர் நின்றுட்டார் ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ பழனியாண்டிங்கிறவர் இப்போ அந்த எம்எல்ஏ அங்கே வரார் அங்கே வந்து அவர் பஞ்சாயத்து பேசுகிறார் எவ்வளவோ பெரிய ஒரு கேலி கூத்தான விஷயம் பாருங்கள் போலீஸ்காரங்களுக்கு அவங்களால நடவடிக்கை எடுக்க முடியல கட்சிக்காரர் வந்து ஆரோக்கியசாமி வந்து இந்த இடத்துல அவன் வந்து அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சத்தில் நின்றுட்டு இருக்காரு இப்போ அவங்க கட்சியை சேர்ந்த திமுக எம்எல்ஏ பழனியாண்டி வந்து இப்போ இவங்களுக்கு வந்து பஞ்சாயத்து பேசி வைக்கிறார் யாருக்கெல்லாம் அவங்க கட்சிக்காரர் அந்த பழனிசாமி இவர் ஆரோக்கியசாமிக்கும் இந்த பிருந்தா இருக்காங்களா போ காவல்துறை டிஎஸ்பி இவங்களுக்கும் இடையில் அவர் பஞ்சாயத்து பேசுகிறார் எவ்வளோ கேள்வி கூத்து பாருங்க இப்படியெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா இப்படியெல்லாம் நடக்கும் நீங்கள் இதுதாங்க திமுக ஆட்சியில் நடக்கும் அப்புறம் வேறு என்ன நடக்கும் இதெல்லாம் நீங்கள் நடக்காதுன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா தான் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு விஷயம் இருக்கும் இப்போ அவர் பேசுகிறார் என்ன பஞ்சாயத்து முடிவு தீர்வு என்ன ஆகுதுன்னா நாட்டாமல் என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னா நீங்கள் வந்து சரி பரவாயில்ல விடுங்க விடுங்க நீங்கள் வந்து அவர் ரெண்டு டம்மியாக ரெண்டு பேரை காணிப்பார் ரெண்டு டிரைவரை அதை எடுத்துடுங்க இல்லை பரவாயில்ல அதுவும் அதுவும் காணிக்க மாட்டேங்கிறார் அவர் சரி பரவாயில்ல நீ விடு நீ யாரையும் காணிக்க வேண்டாம் தலைமறைவண்ணி நம்ம வச்சுக்குவோம் ரெண்டு டிரைவர் ஜேசிபியை வெளியேற்றுவோம் ரெண்டு லாரி அந்த ரெண்டு லாரி நீ பழைய லாரி ஏதாவது ரெண்டு வண்டி நீ அந்த கண்டமானதை ரெண்டு இதை கணக்கில் காணி அந்த ரெண்டையும் இவங்க எழுதிவிடுவாங்க நீங்கள் அதை எழுதிவிடுங்க எழுதி கணக்கில் எடுத்துடுங்க அப்புறம் வந்து அந்த ரெண்டுக்கும் ரெண்டு ட்ரைவர் அந்த ரெண்டு டிரைவரும் தலைமறை வார்ட்டே நீ தலைமறை சொல்லி நம்ம கணக்கை எழுதிவிடுங்க எழுதி நீங்கள் இதை முடிக்கப்பா இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது நாலு அப்படிங்கிற மாதிரி யார் பழனியாண்டி எம்எல்ஏ சொல்கிறார் அவர் தானே இந்த இடத்துல இப்போ நாட்டாமையாக இருக்கார் பேசி முடிச்சாச்சு முடித்து உடனே இருந்தாலும் இப்போ அவர் சொன்னபடி வேற வழி இல்லாமல் இந்த பிருந்தாவும் அன்பழகன் இன்ஸ்பெக்டரும் பிருந்தா டிஎஸ்பியும் இப்போ வந்து இதை ஒத்துக்கிட்டு சரி வேறே என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ஏற்றுக்கிட்டு அவர் சொன்னதை ஏற்றுக்கிட்டு நேரே வந்துட்டாங்க இப்போ விஷயம் என்னென்னா தினமலர் அப்படிங்கிற ஒரு ஆண்மை உள்ள பத்திரிகை இல்லைன்னா இந்த செய்தி வழியே வந்திருக்கார் அவங்க இதை விலாவாரியாக எழுதிட்டாங்க இந்த செய்தியை மிகப்பெரிய அளவில் இது வந்து மக்கள் தமிழக மக்கள் மத்தியில் க்ளீனாக போய் எல்லாத்துக்கும் சரி ஏற்கனவே சோசியல் மீடியாவில் இது விஸ்வரூபம் எடுத்த ஒரு நியூஸ் இது இதை அவங்க பத்திரிகையில் நல்லா தெளிவாகவே அப்படி கரெக்டாக என்ன நடந்ததை நடந்தது அப்படி அந்த சொல்லுவாங்களே உண்மையின் உரைக்கல் கரெக்டாக உரைச்சிட்டாங்க குறைச்சி விட்ட உடனே பட்டி தொட்டியெல்லாம் நல்லா ரீச் ஆகி போச்சுது பெரிய லெவலில் போயிட்டு ஏற்கனவே இந்த இடத்துல நீங்கள் ஒன்றா பார்க்கணும் நம்முடைய அமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் தேர்தல் பிரச்சாரத்துலேயே சொல்லியிருந்தார் பதினோரு மணிக்கு கையெழுத்து நம்ம ஸ்டாலின் முதல்வர் கையெழுத்து போட்ட உடனே பதினொன்று அஞ்சுக்கு நீ மண்ணாலில் போயிடலாம் நீங்கள் வண்டியை கட்டிட்டு நீங்கள் நேராக போங்க எவன் வர எவன் சொன்னானோ அவன் அங்கே இருக்க மாட்டான் இது அப்படியே நடக்குதா இல்லையா யார் தடுத்தாங்களோ அந்த போலீஸ் அதிகாரி என்னமோ அங்கே இருப்பாரான்னு தெரியாது யார் இந்த டிப்பர் லாரி அப்புறம் வந்து இந்த ஜேசிபி எந்திரங்கள் எல்லாம் பிடிச்சிட்டு வந்தாரோ அவங்க அங்கே இருப்பாங்களான்னு தெரியாது அந்த லெவலுக்கு திமுகவினுடைய ஆட்சி இயல்பு நிலைக்கு திரும்பி விட்டது அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும் போலீஸுக்காரங்க தான் சட்டம் ஒழுங்காக நிலைநாட்டணும் பாதுகாக்கணும் அப்போ வந்து போலீஸுக்காரங்களாலே இது முடியலை டிஎஸ்பி அதாவது டிஜிபி உத்தரவு போட்ட பிறகு ஒரு டிஎஸ்பியால் செயல்பட முடியலை ஒரு குற்றவாளி வீட்டில் போய் நாலு மணி நேரம் அவங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்கண்ணா எங்கே போய்ட்டு இருக்குது தமிழ்நாடு இந்த இடத்த நீங்கள் யோசித்து பாருங்க இது ஒரு உதாரணம் வெளியே தெரிஞ்சது தெரியாதது எத்தனை இனிமேல் நடக்க போகிறது எத்தனை இதெல்லாம் தாலி தாலிப்பெலம்போல் காப்பாற்றிடுங்க உங்களை அவ்வளோதான் மற்றபடி இதில் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது இப்படி தாங்க நடக்கும் திமுக ஆட்சினா இப்படி தான் நடக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுருங்கன்னா இந்நேரம் முதலமைச்சர் சரியான நடவடிக்கை எடுத்திருப்பார் இந்நேரம் அந்த ஆரோக்கியசாமியை கைது பண்ணி உள்ளத்துக்கு போட்டிருப்பாங்க போட்டிருப்பாங்களா இல்லையா ஏன் போடலை சொல்லுங்கள் போட மாட்டாங்க ஏன்னா அவன் திமுக காராக இருக்கார் போட மாட்டாங்க ஒரிஜினலாக என்னென்ன வண்டி வந்துச்சு அவ்வளோதே பிடிக்கணுமே வேண்டாமா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்கே எங்கே கட்சிகாரம் பண்ணாலும் முதல்ல நடவடிக்கை எடுக்கணுன்னு அரைக்க விட்ருக்கணுமே வேண்டாமா முதலமைச்சர் ஏன் விடலை விட மாட்டார் எப்படி விடுவார் நீங்களே திருட்டு மணலில் அழுங்கினுதான்னு சொல்லிட்டு இருக்கீங்க பேர் எப்படி நீங்கள் காப்பாத்தீங்க இனிமேல் அடுத்தடுத்து நம்ம இன்னும் நல்ல அதிரடியான சிக்சர்களெல்லாம் பல சிக்ஸர்களை நம்ம எதிர்பார்க்கலாம் இதை தவிர வேறு எதுவுமே நம்ம இவங்கிட்ட எதிர்பார்க்க முடியாது அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா உங்கள் எதிர்பார்க்க மேலே உள்ள தப்புன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்